மக்களவைத் தேர்தல் மொத்தம் 7 கட்டங்களா நடைபெறும்னு அறிவிச்சிருந்த நிலையில, 6ம் கட்ட தேர்தல் 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள்னு மொத்தம் 58 தொகுதிகளுக்கு மே 25ம் தேதி நடக்க இருக்கு. 4ம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைஞ்ச போதே ஆட்சி அமைக்க தேவையான தொகுதிகளை வென்றுட்டோம்னு பாஜக அடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்கள்ல பேசியிருந்தது தேர்தல் களத்துல அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. 58 தொகுதிகளிலையும் பிரச்சாரங்கள் முடிவடைஞ்சிருக்க நிலையில எந்த கட்சியோட வியூகம் 25ம் தேதி வாக்குப்பதிவுல எதிரொலிக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இட வச்சிருக்கு. காங்கிரஸ் பாஜக நேரடி மோதல் என்ன முடிவுகளை தரும், 58 தொகுதிகளில் யார் வியூகம் வெல்லும், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். டெல்லி மக்களவை தொகுதியில மறைந்த மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மகள் பன்சூரி ஸ்வராஜ் பாஜக வேட்பாளரா களம் காணறாங்க. அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சோம்நாத் பாரதி களமிறக்கப்பட்டிருக்காங்க. வடகிழக்கு டெல்லியில பாஜக மூத்த தலைவர் மனோஜ் திவாரி MP மீண்டும் களம் காணறாரு. பீகாரை சேர்ந்த அவரை எதிர்கொள்ள காங்கிரஸ் சார்பில் கன்னையா குமார் களம் இறக்கப்பட்டிருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர்ல பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி, ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரசோரியில முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி, ஹரியானாவின் கர்னாலில் முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார், ஒடிசாவின் பூரியில சம்பித் பத்ரா, சம்பல்பூரில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நட்சத்திர வேட்பாளர்களை பாஜக தன் சார்பில் 6ம் கட்ட தேர்தலில் களமிறக்கியிருக்கு. ஏற்கனவே 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிஞ்சிருக்க நிலையில மீதமுள்ள 2 கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள்ல தங்களோட வியூகத்தை கட்சிகள் மாற்றி வர்றத பார்க்க முடிஞ்சது. குறிப்பா 6ம் கட்ட தேர்தல்ல ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமா பார்க்கப்படும் ஒடிசால பூரி ஜெகநாதர் கோவிலை மையப்படுத்தி எழுப்பப்பட்ட விமர்சனம் பேசுபொருளாச்சு. பூரி ஜெகநாதர் கோவிலோட ரகசிய அறையோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கோட தனி செயலாளர் VK பாண்டியனை மறைமுகமா தாக்கி பிரதமர் பேசினதும், அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இருந்து எழுந்த விமர்சனமும் விவாத பொருளாச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் ஒருபடி மேல போய் ஒடிசாவை தமிழர் ஆள்வதான்னு கேட்டது தேர்தல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. NDA இந்தியா கூட்டணி கட்சிகளோட பிரச்சாரம் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்கிறத ஜூன் 4ம் தேதி முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.